கும்பாரி படத்தோட தயாரிப்பாளருக்கு தான் வந்து நம்ம முதல்ல எல்லாரும் கரகோஷத்தோடு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா சாதாரண டீ கடையில் லுங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு ஒருத்தன் இவ்வளோ பேர்த்துக்கு கரெக்டாக பணம் கொடுத்து படம் பண்ணிக்கிறாருன்னா அந்த ப்ரொடியூசர் நம்ம வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது வர்றேன். அந்த மாதிரி ஒரு ஆள் டீ கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தான் பாரு ஒரு டைரக்டர். அவன் எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருப்பான். சாதாரண வித்தையா அது. எங்கள் அப்பா இந்த மாதிரி லுங்கி கட்டின ஆளுக்கு ஏதாச்சும் ரெண்டு மூணு பேர் இருந்தால் சொல்லுப்பான், நான் கூட கிளம்பணும். டீ கடை டீ கடையாக போனாவே இப்போ முடிஞ்சிடும் போல் இருக்கே. ஏங்கண்ணே ஸோ இந்த நான் வந்து ஆக்சுவலாக வந்த உடனே நான் போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அதாவது ஒரு மணிக்குள்ளே நான் கிளம்பிடணும், 12 மணிக்கு நான் வர, 12:30 வந்தேன், ஒரு மணிக்குள்ளே கிளம்பிடணுன்ட்டு. இவங்க 1:30 வரையிலும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ வந்த உடனே ஒரே ஒரு ஆறுதல் வந்து வந்த உடனே ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கரெக்டாச்சு. உங்களுக்கு அதுவும் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அது எனக்கு தெரியாது என்ஜாயா இல்லையான்னு. அது அது உங்களுக்கு தான் தெரியும். அது பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் செய்தி வந்துடும். அப்போது கொஞ்ச நேரம் உள்ளே வந்து உட்காந்து உடனே பாக்கியராஜனை வந்தாங்க. அப்புறம் அங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. தம்பிகள்லாம் வேண்டான்ட்டாங்க, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல, ஏன்னா அது ஜாஸ்தி சுகரை இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த மத்திய நேரத்தில் சாப்பிடாம இதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொடியூசர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு, டைரக்டர் பாட்டுக்கு ஜாலியாக, என்னடா இவனுங்களே சீரியஸாகவே இல்லையே, ஜாலியாக இருக்கிறானுல. இப்படி ஒரு ஜாலியான தயாரிப்பாளரையும் ஒரு இயக்குனரையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதில் கொஞ்சம் பசி கம்மியாச்சு. அப்புறம் உள்ளே வந்து உடனே பாக்கியராஜ் சார் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், என்ன யாருமே வரல, என்ன எங்கே போனாங்க இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் முடிச்ச கழிச்சு இல்லாமல் ஆரம்பிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த எனக்கு எதுங்க இந்த டைமில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அண்ணே கொடுங்கண்ணே எல்லாம் நம்ம உங்கள் ஆள் தான், அந்த பாக்கியா நம்ம இவருங்க, இவர் போயிட்டார. ஏ மனவை மனவிதான் முதல்ல வந்தார் ஸ்கூட்டரில். ஓகே பாக்கியராஜ் சார் கொஞ்சம் காம் ஆகிடுவார் அப்படின்னு நான் நான் இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ வந்து கரெக்டாக எல்லாம் ஒரு அமைதியாக செட்டிலானீங்க, நீங்கள் எல்லாம் பரபரப்பாக வந்து இதுவரையிலும் ஒரு விஐபிக்காகத்தான், விஐபியின் வருகைக்காகத்தான் எந்த ஒரு திரைப்பட விழாவும் காத்திருக்குமே தவிர, ஆனால் இன்று தான் முதல் முதலாக அனைத்து ஊடக நண்பர்களுக்காகவும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம் என்பதை பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். ஸோ இதுக்காகவாவது நீங்கள் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் எழுதணும். கரெக்டா? எதுக்காக நாம் நம்ம எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்போம், எத்தனை விழாக்களில் எத்தனை கொடுமைகளை நாங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எங்களால். ஆனால் இன்றைக்கி நம்மளை வச்சு செஞ்சிட்டீங்க, சூப்பர். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் தலைவர், அதனால தான் சொல்கிறேன், அதனால் ஒரு நாள் வச்சு செஞ்சிட்டீங்க, அது ஒரு தப்பு இல்லை. பட்டு ஒரே ஒரு விஷயம், அது வந்து உட்காந்தும்போது அப்படியே பார்த்தேன் பாருங்க, அந்த சாங்ஸு நல்லா எடுத்திருந்தார். இவர் ஒரு டைரக்டராகவே நினைக்கிறேன், ஏதோ திருநெல்வேலிக்கார், வாங்க நாகர்கோவில்காரர். என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி? என்ன நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்து கடலை வியாபாரி, கடலை பர்பி வியாபாரி அப்படி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இந்த மனுஷன் என்ன அழகாக ஒரு படத்தை, இந்த கும்பாரி என்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. நான் ஏதோ தமிழில் இத்தனை பாட்டு எழுதியிருக்கேன், கண்ணதாசனை படிச்சிருக்கேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், சூப்பர். எனக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடித்த தந்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. கும்பாரி என்றால் நட்பு என்பது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு படத்தை நட்பை பற்றி படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நட்புக்கெல்லாம் ஜாஸ்தி மரியாதையெல்லாம் குறைஞ்சிருச்சுப்போ. ஒரு நண்பன் வீடு விற்கிறேன்னா இன்னொரு நண்பன் புரோக்கர் ஆகிடுறான், அதுலேருந்து எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிப்பான், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு குடும்பத்தை கூடவே இருந்து அந்த குடும்பத்தோட பிரச்சனைகளில் தலையிட்டு ஒரு நண்பன் நல்லா வாழ்ந்துட்டுருப்பான். இந்த மாதிரி நண்பர்கள் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நட்பு நாடுகள்னு சொல்கிறாங்களே, இப்போது நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம தம்பி வேறு வந்து அரசியல் பேச வேணான்ட்டு போயிட்டாரு,
பிரபாகர். ஆனால் இது கண்டென்ட் வேறு கொடுக்கணும்ல. நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, நம்ம எந்த கண்டென்ட்? இப்போ நேட்டோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே போர் தொடுக்கிறாங்க. நேட்டோ கண்ட்ரியில் அவங்கெல்லாம் ஒரு ஒரு நேட்டோன்றது ஒரு நட்பு நாடுகள் இல்லையா? அந்த நட்பு நாடுகளில் யார் ஒருத்தர் மேலே ஒருத்தன் குண்டு போட்டாலும் எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாட்டு மேலே குண்டு போடும். இதனால தான் அந்த நாடு எல்லாமே இப்போ இன்றைக்கி விலைவாசி உயர்ந்து டேக்ஸை போட்டு டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்காங்க. தயவு பண்ணி ஐரோப்பாலாம் போயிடாதீங்க, பிக் பாக்கெட் ரொம்ப ஜாஸ்தி. உண்மையிலும் எவ்வளவு அழகான ஊர்களெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறானுங்க. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். நம்ம இந்தியா நல்லா இருக்குன்றத ஒரு தடவை கரகோஷத்தோடு நம்ம தட்டி சொல்லிக்கிறோம். இது அரசியல் இல்லை. நம்ம மக்கள் கஷ்டம் இருந்தால் கஷ்டத்தோடவே இப்படி அமைதியாக உட்காந்து, யார் மூஞ்சிலியாவது கஷ்டன்றது தெரியுமா? தெரியவே தெரியாது. கும்பாரி நல்லா ஓடணும், இங்கே வந்து உட்காந்துட்டோம், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்ன பேசணுன்றது தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர வேறு எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பாக்கிறார் சார், இந்த மாதிரி ஃபீல் பண்ணி முடித்த உடனே ஓரளவு ரிலாக்ஸ் ஆன உடனே அடுத்தது அந்த ரெண்டாவது சாங் வந்தது, நட்பு சாங், பியூட்டிஃபுல் சாங். அது யார் அந்த மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார், வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. நட்பு சாங் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது பாடல் வரிகள் கூட. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் பசி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்தது இல்லையா, கரெக்டாக நாலு இடத்துல முத்தங்கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்த ஓகேடா அப்படின்னு பார்த்தேன். அப்படியே என்னுடைய பசியெல்லாம் டோட்டலாக லஞ்சு லஞ்ச் இல்லை, அதுக்கு உண்டான டின்னருக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் பாப்பா வேறு மேடை ஏறினோடனே அடுத்த கட்டத்துக்கு போய் பாக்கியராஜ் சார், நான் கொஞ்சம் பேசிட்டு போயிட்டோம்மா, கொஞ்சம் சுகர்லாம் இருக்கேன், கொஞ்சம் போகணும் சார். அண்ணே இதுங்க, நீங்கள் இப்போ சாரை ஃபஸ்ட்டு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சார் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. தம்பி கமிட்டட். அப்புறம் சார் ஃபஸ்ட் இங்கே வந்ததுனால என் பக்கத்தில் ஹீரோயின் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று, அதில் கொஞ்சம் பசி. அப்புறம் அது எப்படிமா அது, அப்புறம் தம்பி வேறு இவர் வேறு திருப்பி ரெண்டாவதாக என்ன பேச கூப்பிட, யோ இரியா இப்போ தான் ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காந்து நீ வேறு இப்போவே பேச கூப்பிட்ட, எப்படி கொஞ்சம் நேரமாவது நம்ம சந்தோஷம் பண்ண, ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோயின் கூடலாம் உட்காந்து, ரொம்ப வருஷமாச்சு என்ப அன்பிற்குரியவர்கள். என்னை சுற்றி ஹீரோயின்களே உட்கார்ந்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ பாரு இந்த பயலுகளே உட்காந்துருக்காங்க. நம்ம படத்தில் நடித்து இப்போ கலக்கிட்டு இருக்கிற ரோபோ சங்கர், சவுந்தர், நம்ம சரவண டைரக்டர் சரவண, புதுத்தம்பி நல்லா பண்ணியிருந்தீங்க. யூ லுக் வெரி குட். நீ முயற்சி பண்ணால் சரவணனையே பீட் பண்ண, அதாவது விஜய் விஜய் விஸ்வாவையே பீட் பண்ணி வந்துடலாம். இல்லை நல்லாயிருக்கு, நல்லா ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரெண்டு நண்பர்களும் காட்டினா ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. உட்காருங்க உட்காருங்க. அது போக நம்ம விஜய் விஸ்வாவோட பயாலஜி நல்லா இருந்தது. அந்த கிஸ் கொடுக்கும்போது அது எதுக்கு கெமிஸ்ட்ரி பேரை மாற்று, அந்த பயாலஜி ஃபஸ்ட் டைம் ஓகே, ரெண்டாவது டைம் எனக்கே கொஞ்சம் சூடாச்சு, மூணாவது டைம் ஓகே, நாலாவது டைம் எல்லோரும் பேசின கடைசியில் கடைசியில் பேசிக்கிறாங்க பக்கத்தில் பாப்பா உட்காந்துருக்குன்னு நான் கேட்டேன். இதெல்லாம் முடித்த கடைசியில் ஏன்